தமிழ் ரிவ்யூ டுடே. இன்னைக்கு வீடியோல கடன் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை பத்தி பார்க்க போறோம். நமக்கு தீராத கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமாவே உதவி செய்யுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. பலர் பெரும்பாலும் சிறிய தொகையோ இல்லைனா பெரிய தொகையோ கடன் வாங்கி இருப்போம். அதை அடைக்க முடியல அப்படின்னா ரொம்பவே புலம்பி தள்ளிடுவோம். இந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு சில நாள் நேரம் நட்சத்திரம்லாம் இருக்கு. குறிப்பா கடன், நோய், அது மட்டும் இல்லாம வழக்கு, இந்த மாதிரி விஷயத்த அடைக்கிறதுக்கும் இதுல இருந்து விடுபடுறதுக்கும் செவ்வாய்க்கிழமை ஓரையில கடன் செலுத்துறப்ப அந்த கடன் சீக்கிரமாவே தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அப்போ செவ்வாய் ஓரையில வைத்தியம் பார்க்கிறப்ப அந்த நோய் வந்து சீக்கிரம் குணமாகும்னு, வழக்கு உள்ளவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில அந்த வழக்குக்கான தீர்வை காணும் முயலும் போது அந்த வழக்குக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தான். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்துல கடன் வாங்கும் போது அந்த கடன் மென்மேலும் பெருகி பெரிய தொல்லையே கொடுக்கும்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது. அதனால நீங்க கடனை கொடுக்கறப்ப ஹஸ்தம் நட்சத்திரத்துல கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் ஓரையில முருகனை மனமுருகி வழிபடும் போது நமக்கு ரொம்பவே சிறப்பு உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் தமிழ் ரிவ்யூ டுடேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. என்ன செய்ய போறேன்?